பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரும் ஜாக்ரோ ஜியோ அமைப்பினரோடு தமிழ்நாடு அரசு சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வந்த ஜாக்ரோ ஜியோ அமைப்பினர் ஏப்ரல் 11 கோட்டை முற்றுகை போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவித்தனர். இதனால் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த தமிழ்நாடு அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இந்த பேச்சுவார்த்தையில் அமைச்சர்கள் ஏவ வேலு, தங்கம் தென்னரசு மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். அந்நிய படையெடுப்புக்கு பிறகு நாட்டில் சேவை மனப்பான்மையில் மாற்றம் ஏற்பட்டதாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கூறியுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் சத்யசாய் திருநங்கைகளுக்கான இலவச நடன பயிற்சி பள்ளியின் முதலாம் ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் ஆளுநர் ஆர் என் ரவி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், ரிஷிகள் பாரதத்தை உருவாக்கிய போது மனிதர்களுக்குள் சேவை மனப்பான்மை ஒன்றியிருந்தது என்றும், கடந்த சில வருடங்களாக இந்த சேவை மனப்பான்மை மாறியுள்ளதாக தெரிவித்தார்.